நேயர்களுக்கு வணக்கம். அரசு முறை பயணமா 3 நாட்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய நேரப்படி அதிகாலையில அமெரிக்காவுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் சந்திச்சு பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையை பத்தி காலையில 6:30 மணி அளவுல செப்டம்பர் 24 நரேந்திர மோடி பதிவிட்டிருக்கிற ட்வீட்ல கமலா ஹாரிஸ் சந்திச்சதுல மிகவும் மகிழ்ச்சி, அவங்களுடைய செயலாற்றல் உலகம் முழுவதையும் கவர்ந்திருக்கு, பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அவங்க கூட. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கிற நட்புறவை வலுப்படுத்த வகையில ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பதிவிட்டிருந்தார். கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் அதிபராகவும் கமலா ஹாரிஸ் துணை அதிபராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கமலா ஹாரிஸ் இந்தியால தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில பிரதமர் மோடிக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் இடையிலான சந்திப்பு அமெரிக்கால இருக்கிற இந்திய சமுதாயத்தினருக்கு பலவிதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில பிரதமர் மோடியுடனான சந்திப்பு குறித்து கமலா ஹாரிஸ் தன்னுடைய துணை அதிபருக்கான அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்திலையும் சரி, தன்னுடைய பர்சனல் ட்விட்டர் பக்கத்திலையும் சரி எந்த ஒரு பதிவையுமே போடல. இந்த சந்திப்பு முடிந்து 6 மணி நேரங்கள் ஆகியும் எந்த ஒரு பதிவுமே போடப்படாம இருக்கு. ஆனா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ட்விட்டர்ல பதிவையும் போட்டு அதுக்கான படங்களையும் பகிர்ந்திருந்திருக்காரு. 130 கோடி மக்கள் தொகை கொண்ட உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு பத்தி எந்த ஒரு பதிவையுமே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போடாம தவிர்த்திருக்கிற கமலா ஹாரிஸ் மோடியோட சந்திப்புக்கு பிறகு நடந்த ஜாம்பியா நாட்டுடைய அதிபருடனான சந்திப்பு பத்தில பதிவுகளையும் வீடியோவையும் அவங்களோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. இது உலக அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. சமூக வலைதளங்கள் முழுவதுமே இது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு பொருளா ஆகியிருக்கிற நிலையில பாஜகவுடைய மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இது பத்தின கேள்வி கூட கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கிற அந்த கேள்வி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பிரதமர் மோடி கமலா ஹாரிஸ் சந்திச்சது குறித்த ட்விட்டர் பதிவை குறிப்பிட்டு இது மாதிரி கமலா ஹாரிஸ் பிரதமர் மோடியை சந்திச்சது பத்தி ஏதாவது ட்விட்டர் பதிவு ஏதாவது போட்டிருக்காங்களா, பிரதமர் மோடிக்கு பிறகு சந்திச்ச ஆப்பிரிக்க நாட்டு அதிபர் ஒருத்தருடனான சந்திப்பு பத்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. ஆனா மோடியுடனான சந்திப்பு பத்தி எந்த ஒரு பதிவே அவங்க போட்டதா நான் பாக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சுப்பிரமணிய சுவாமி. இது மூலமா சர்வதேச அரங்குல இந்திய பிரதமர் நரேந்திர மோடிய அமெரிக்காவுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவமதிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு விவாதம் தற்போது சமூக வலைதளங்கள்ல சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. இன்னும் பல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.